கீர்த்தி சலசலவென்றடு செய்து வரும் காற்றே, தென்னையின் கீர்த்தி சலசலவென்றடு செய்து வரும் காற்றே, உன்னை குதிரை கொண்டு ஏறித்திரியும் ஒரு உள்ளம் கொண்டு விட்டோம். சின்ன குழந்தையின் மெல்லொலி கொண்டு இங்கு சேர்த்திருந்த காற்றே, மின்னல் விளக்கிற்கு வானகம் கொட்டும் வெட்டொலி என் குழந்தாய், முன்றிலில் ஓடும் வண்டியைப் போல் அன்று, முன்றிலில் ஓடும் வண்டியைப் போல் அன்று, மூன்றுலகும் சூழ்ந்து நன்கு திரியும் விமானத்தைப் போல் ஒரு நல்ல மனம் படைத்தோம். நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். இந்த உலகத்திற்கு உயிர்கள் நான்கு வழிகளில் வருகிறது. எவன் அடிமையாக இருக்க சம்மதிக்க மாட்டான், எவன் வாசிக்கிறானோ, எவன் வாசிப்பை நேசிக்கிறானோ அவன் அடிமையாக இருக்க சம்மதிக்க மாட்டான். அதான் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு, எழுத்திய குருதி எங்கே இருக்கிறது? அந்நிய ராணுவம் அந்த ஒரு சிறிய நிலவரைக்குள் ஐந்து பெண்களை வைத்திருக்கிறது. பகலெல்லாம் அந்த படையணிக்கு வேலை வேறு, அந்நிய ராணுவத்தோடு சண்டையிடுவது. இரவெல்லாம் அவர்களுக்கு என்ன வேலை? அந்த நிலவரைக்குள் வரிசை வரிசையாக ஆண்கள் வருவார்கள். அங்கே இருந்து ஐந்து பெண்களையும் ஒரே நாளில் எத்தனை பேர் வருவார்கள் என்று எனக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியாது. அந்த பெண் எழுதுகிறாள், அவள் துயரத்தோடு எழுதுகிறாள். பின்னாளில் ஒருவர் எழுதினார், அவள் 24 முறை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாள் என்று எழுதிய போது அந்த பெண் திரும்ப கேட்டாள், இதை எவன் பக்கத்தில் அமர்ந்து எண்ணியது என்று கேட்டாள். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களா? அவள் 24 முறை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டாள் என்று எழுதியதை அந்த ஐந்து பெண்களில் ஒருவராக இருந்தவளே எழுதினாள், இதை எவன் பக்கத்தில் அமர்ந்து எண்ணியது? எண்ண முடியாத எண்ணிக்கையில், எண்ண முடியாத எண்ணிக்கையில் அன்றாடம் படை வீரர்கள் உள்ளே வருவார்கள். பதை முகாமில் அகப்பட்டு தப்பி பிழைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் வாழும் ஒரு பெண்ணை நான் சந்தித்திருக்கிறேன். அவர் எழுதியதில்லை, ஆனால் அவரோடு பேசியிருக்கிறேன். மறுப்பு தெரிவித்தால் மிருகத்தனமாக அடிப்பான், அடியையும் வாங்கிக் கொண்டு பாலியல் வன்முறையையும் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர் குனிந்து கொண்டு சொல்லவில்லை, என் முகம் பார்த்து என் கண்களை பார்த்து சொன்னார், பூட்ஸ் கால் சத்தம் கேட்கிற போதே நான் நிர்வாணமாக துவங்கி விடுவேன் என்று சொன்னார். இது எழுத்தில் இருக்கிறது. எண்ணிக்கையில் படைவீரர்கள் பாலியல் வன்முறை செய்து கொண்டே இருக்கிறார்கள். 20 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. ஒரு 35 வயதான கணவனை இழந்த ஒரு விதவை, மிக மோசமாக பாதிக்கப்பட்டவள், தன்னை விட வயதில் குறைந்த அந்த பெண்ணிடத்தில் அந்தரங்கமான ரகசியமான குரவில் அந்த இரவில் கேட்கிறாள், அனோனா அனோனா, அக்கா சொல்லுங்கள், அனோனா, எத்தனை பேர் எத்தனை முறை என்று தெரியாமல் இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அனோனா, இந்த காட்டுமிராண்டிகளின் கரு, இந்த காட்டுமிராண்டிகளின் உயிர் அணு நம் உடம்பில் தங்கிவிடுமா அனோனா? நீ கருவுற்று விடுவாயா அனோனா? எண்ணிக்கையற்ற முறையில் எண்ணற்றவர்களால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட அந்த இளம் பெண் அந்த விதவையிடத்தில் மெல்லிய மெதிய குரலில் சொன்னாள், அஞ்சாதே அக்கா, அஞ்சாதே, நிறைய பேர் நடந்து போகும் பாதையில் புற்கள் முளைக்காது. நிறைய பேர் நடந்து போகும் பாதையில் புற்கள் முளைக்க எழுத்து என்று நடந்தது, எங்கே நடந்தது, எப்போது நடந்தது என்பதை விடுங்கள்.
அது வாசிக்கிற போது அது அது நமக்கு நடந்தது. என்றேனும் ஒரு நாள் நம் குடும்பத்தில் யாருக்கேனும் நடந்துவிடக் கூடியது. புத்தகம் சொல்லுகிற பேருண்மை அதுதான். எனக்கு நடந்தது என்று துயர் வருவது எழுத்தாளர்களின் வேலை இல்லை. நான் அழிந்தேன், நான் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டேன், பல பேர் நடந்து போன பாதையில் புல் முளைக்காது என்று சொன்னது தன் துயரத்தை பரிமாறிக்கொள்வதற்காக அல்ல. ஏ மனிதர்களே, நான் பட்ட துயரத்தை நீங்கள் படாமல் இருப்பதற்கான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குருதியில் தோய்த்து எழுதப்பட்டவைகளே புத்தகங்கள். நான் இப்படி 100 புத்தகம் சொல்வேன், 100 காட்சிகள் சொல்வேன். அந்த தண்டனை முகாமில், சிறை முகாமில் கைதிகளுக்கு ரொட்டி கொடுப்பார்கள். ஒரு ரொட்டி உண்டு பிழைத்திருந்தால் சந்தோஷம், இறந்து போனால் கவலை இல்லை. ஒரு ரொட்டிக்கு மேல் இன்னொரு ரொட்டி சாப்பிடக்கூடாது. ஒரு ரொட்டி தான் எல்லோருக்கும், ஒரு ரொட்டி. ஒன்றுக்கு மேல் கேட்டால் தண்டனை, கொடுத்த ரொட்டியை சாப்பிடாவிட்டால் தண்டனை. ஒரு 14 வயது சிறுவனுக்கு அன்றைக்கு காய்ச்சல், அதிகாரத்திற்கு எதிராக, ஆணவத்திற்கு எதிராக, போருக்கு எதிராக, மதங்களின் பெயரால், சாதிகளின் பெயரால் நடக்கும் கலவரங்களுக்கு எதிராக கலைஞன் ஏன் நிற்கிறான்? ஒரு சமூகம் நிற்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அறிவென்னும் ஆயுதத்தை ஒரு சமூகம் ஏந்த வேண்டும். துப்பாக்கிகளை அல்ல, அறிவாளர்களை அல்ல, அறிவென்னும் ஒரு ஆயுதத்தை சமூகம் ஏந்த வேண்டும் என்று ஒரு கலைஞன் விரும்புகிறான். அதனாலே தான் தான் பட்ட துயரங்களை சமூகத்திற்கு சொல்லுகிறான், எழுதுகிறான், பதிவு செய்கிறான், படிக்க வேண்டும் என்று கேட்கிறான். அவன் குருதியில் தோய்த்ததை படிக்காமல் கடந்து போவது, புத்தகங்களை வாசிக்காமல் கடந்து போவது அவனை மீண்டும் ஒரு முறை கொள்வதற்கு சமானம். தன் துயரங்களை எழுதிய பெண்ணின் வாழ்க்கையை படிக்காமல் கடந்து போவது அந்த பெண்ணை இன்னும் ஒரு முறை வன்கொடுமைக்கு உள்ளாவதற்கு ஒப்பான். இதில் படிக்காத ஊழலுக்கு நான் சொல்கிறேன், படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். 14 வயது பையனுக்கு காய்ச்சல், ரொட்டியை சாப்பிடவில்லை குழந்தை. குற்றமா? குற்றமா சொல்லுங்கள். ஆனால் அந்த நிர்வாகத்திற்கு குற்றம், அந்த சிறை அதிகாரிக்கு குற்றம். அவன் சாப்பிடாமல் வைத்திருந்ததை, தனக்கு காய்ச்சல் என்பதால் சாப்பிடாத அந்த ரொட்டியை தன் பக்கத்தில் இருந்த இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கிறான். அதிகாரி அதை பார்க்கிறான், நீ ஏன் சாப்பிடவில்லை? எனக்கு உடல் நலம் இல்லை, நான் சாப்பிடவில்லை, நீ ஏன் வாங்கினாய்? அவன் சாப்பிட முடியவில்லை என்று கொடுத்தான். கொடுத்த ரொட்டியை சாப்பிடாதது உன் குற்றம், ஒன்றுக்கு மேற்பட்ட ரொட்டி வைத்திருந்தது உன் குற்றம். உங்கள் இருவரையும் நாங்கள் தண்டிக்கிறோம். என்ன தண்டனை? என்னவாக இருக்கு உச்சபட்சம்? உங்களால் கற்பனையே செய்ய முடியாது. அந்த இருவரையும் அன்று மாலை 5 மணிக்கு தூக்கிடுவது என்று முடியும். அந்த சிறைச்சாலையின் பொது வளாக மேடையில் ஒரு தூக்கு மேடை தயாராக இருக்கிறது. இருவரும் தூக்கு மேடைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த சிறையில் இருக்கிற மற்ற எல்லா கைதிகளும் சுற்றி நின்று அதை பார்க்க வேண்டும். ஏன் பார்க்க வேண்டும்? பார்க்கிறது மனதில் அச்சத்தை உருவாக்க வேண்டும். அச்சம்தான், அச்சம்தான் கீழ்மை. அச்சம் கீழ் மக்களின் குணம் என்பார் பாரதியார். அச்சம் இல்லாத ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எந்த சமூகத்தில் புத்தகங்கள் விற்கிறதோ, எந்த சமூகத்தில் புத்தகங்கள் வாசிக்கப்படுகிறதோ அந்த சமூகத்திற்கு அச்சம் இருக்காது. எதற்கு அச்சம்? அதிகபட்சம் அச்சம் என்ன? செத்துப்போவோம் என்பதை தவிர வேறு என்ன அச்சம் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. செத்துப்போகாமல் இருக்க போகிறோமா என்ன? மரணத்தை வெல்லும் ஒரு மருத்துவத்தை உலகம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையே மக்களே. மரணத்தை வெல்லும் ஒரு மருத்துவத்தை உலகம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போய் ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரி சேர்த்து டாக்டர் காப்பாத்தின உடனே உணர்ச்சி பெருக்கில், நன்றி பெருக்கில், டாக்டர் காப்பாத்திட்டீங்க என் உசுரையே என்று சொல்வது நன்றியால் சொல்கிற வார்த்தை தானே தவிர உண்மையில் டாக்டர் உயிரை காப்பாத்தல, நோயின் துன்பத்திலே இருந்து காப்பாற்றினாரே தவிர உயிரை காப்பாற்றுகிற வேலையை இந்த உலகத்தில் யாரும் செய்து கொள்ளவே முடியாது.
அது எப்படி பறந்து போகும் தெரியுமா? முட்டையில இருந்து முட்டையை உடைத்துக் கொண்டு ஒரு குஞ்சு பறப்பதை போல இந்த உடம்பில இருந்து உயிர் அப்படி பறந்து போகும். வள்ளுவன் எழுதுனான், தாம் உடம்பை தனித்துடிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிருடைய உறவு. அவ்வளவுதான், ஒரு முட்டையை உடைச்சிட்டு ஒரு பறவை எப்படி பறக்குமோ அப்படித்தான் அந்த உடம்புல இருந்து உயிர் போகும். அப்படின்னா அஞ்சுவதற்கு எதுவுமே இல்லை, ஆனால் அச்சத்தை உருவாக்குவதற்காக எல்லோரும் கூடி நிற்கிறார்கள். ரெண்டு ரொட்டி வைத்தது 45 வயதுக்காரன் அந்த 14 வயது சிறுவனையும் தூக்கும் இடையில் நிறுத்தி இருக்கிறார்கள். கழுத்தில் கயிறு கட்டி இருவரையும் தொங்க விடுகிறார்கள். அதை பார்த்த ஒருவன் பின்னால் அதை எழுதுகிறான். அவன் ஒரு துணிக்குள் எழுதுகிறா எழுதியிருப்பான். அவன் எழுதுகிறான், என்ன எழுதுகிறான்? 45 வயதுக்காரன் நல்ல எடையோடு இருந்தான். எடை அதிகமாக இருந்தால் உடனே கயிறு இறுகும். எடை அதிகமாக இருந்து உடனே கயிறு இறுகியதால் 4-5 நிமிடங்களுக்குள்ளேயே அவன் உயிர் பிரிந்து விட்டது. கொஞ்ச நேரம் துடித்தான், துடித்துக் கொண்டே இருந்தான். 4-5 நிமிடங்களுக்கு பிறகு அவன் உயிர் நின்று விட்டது. அவன் துடிக்கவில்லை, ஏனெனில் எடை போதுமானதாக இருந்தது அவன் தூக்கில் தூங்குவதற்கு. ஆனால் பக்கத்தில் 14 வயது குழந்தை, மெலிந்த குழந்தை, முகாமில் வதைப்பட்ட குழந்தை, போதுமான எடை இல்லை. போதுமான எடை இல்லாத காரணத்தால் கயிறு இறுகவில்லை, உயிர் பிரியவில்லை. மிக நீண்ட நேரம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையில் அந்த கயிற்றில் அந்த குழந்தை துடித்துக் கொண்டே இருக்கிறது. கற்பனை அல்ல, திரைப்படம் அல்ல, வாழ்க்கை. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த அநீதி. அவன் எழுதுகிறான், உடனே இறந்து போயிருந்தால் கூட அதை என்னால் கடந்து போயிருக்க முடியும். ஆனால் உயிர் பிரியாமல் 10 நிமிடங்கள், அரை மணி நேரத்திற்கு மேலாக கயிற்றில் குழந்தை துடித்துக் கொண்டே இருக்கிறான். அழுது கலங்கியபடி பக்கத்தில் இருந்த ஒரு கைதி என் கைகளை பிடித்துக் கொண்டு என்னிடத்தில் கேட்டான், கடவுள் எங்கே போனார் என்று கேட்டான். கேட்டவன் யார் தெரியுமா? தவறு. யார்? அந்த பையனின் தகப்பன். அந்த பையனின் தகப்பன் நண்பன் எடுத்து கையை படித்துக் கொண்டு கேட்டான், கடவுள் எங்கே போனார், கடவுள் எங்கே போனார் என்று கேட்டான். பின்னால் இந்த நினைவு குறிப்பை எழுதிய அந்த மருத்துவன் அந்த குழந்தையின் தகப்பனிடத்தில் சொன்னான், அவர்தான் கயிற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று. அவர்தான் கயிற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கயிற்றில் தொங்கியது குழந்தை அல்ல, அதை காப்பாற்ற முடியாமல் போன கடவுள் கயிற்றிலே தொங்குகிறார். அல்லது குழந்தையும் கடவுளும் ஒன்று. இதை எழுத்துத்தான் புத்தகம் தான் சொல்லுகிறது. எவ்வளவு துயரமா இருக்கிறீங்களா? நந்தங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், துயரம் மனிதர்களை தூய்மைப்படுத்துகிறது. தெரியுமா உங்களுக்கு? துயரத்திற்கு ஒருபோதும் அஞ்சாதீர்கள். துயரம் மனிதர்களை தூய்மைப்படுத்தும். வெறும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டாட்டமும் மனதில் வெறி உணர்ச்சியை தான் உண்டுக்கும். ஆனால் எப்போதேனும் மூண்டு வருகிற துயரம் மனிதர்களை தூய்மைப்படுத்துகிறது. தூய்மை உணர்ச்சியை எது கொடுக்கிறது? புத்தகம் கொடுக்கிறது, வாசிப்பு கொடுக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிற போது அதன் தாயின் வயிற்றில் இருந்து அது பெற்ற உணர்வின் உயிரின் தொடர்ச்சியான தொப்புள் கொடியை நறுக்குகிறோம். நறுக்குகிறோமா? உங்களுக்கு தெரியுமா? மனிதர்கள் தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். இந்த உலகின் எந்த கடவுளை காட்டிலும் மனிதன் உயர்ந்தவன். ஏன் தெரியுமா? உலகின் கடவுளுக்கு, தேவர்களுக்கு, தேவதைகளுக்கு புராணங்களும் வேதங்களும் சொல்கிறபடி அவைகளுக்கு தொப்புள் கொடி கிடையாது. ஏனெனில் அவர்கள் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லை. பாவம், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லை என்பதால் அவர்களுக்கு தொப்புள் கொடி கிடையாது. நமக்குண்டு நண்பர்களே, தொப்புள் கொடி என்பது பம்பரம் விடுகிற இடம் இல்லை. சினிமாக்காரர்கள் எங்கே வேணுமானாலும் விடுவார்கள்,
சினிமாக்காரன் தான் அதை சொல்ல முடியும். தொப்புள் கொடி என்பது பம்பரம் இடுகிற இடம் இல்லை. என் வாழ்நாளில் என் தாய் இள வயதில் இறந்து போனார், என் தாய் இல்லை, தாயின் நினைவுகளே கூட தேய்ந்து போகிற வாழ்க்கை இறுதியை நோக்கி போகிற கணத்திலும் என் தாயுள் இருந்தேன், கருவாயிருந்தேன், திருவாயிருந்தேன், உருவாய் மாறினேன், அவளே எனக்கு உணவடித்து உயிர்வளித்தாள் என்பதை எனக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவுபடுத்துவதற்காக இயற்கை என் உடலில் வைத்த பேரழகு வாய்ந்த மச்சம் தொப்புள் கொடி. அது மனிதனுக்கு வாய்த்த பெரிய வரம். மகாகவி கலீல் கிப்ரான் சொன்னான், நான் இந்த குழந்தை தாய், நான் இந்த குழந்தையை தகப்பன் என்று எந்த பெற்றோரும் சொல்லக்கூடாது என்று சொன்னான் கிப்ரான். அது உன் குழந்தை என்று நீ ஒருபோதும் சொந்தம் கொண்டாடாதே. இந்த உலகத்திற்கு அவனை அனுப்புவதற்கு இந்த உலகத்திற்கு அந்த குழந்தையை அனுப்புவதற்கு உன்னை கடவுள் பயன்படுத்தினார் என்று மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். இவர பேசேஜ். ஆம் நண்பர்களே, 10 மாதம் திருவாயி கருவாயி வயிற்றில் இருந்து தொப்புள் கொடி துண்டிக்கப்பட்டு முடிச்சிடப்பட்டு தரையில் போடப்பட்ட ஒரு குழந்தை தனித்த ஒரு உயிராக வருகிறது. அதற்கு உறவு இல்லை, அதற்கு மதம் இல்லை, அதற்கு ஜாதி இல்லை, அதற்கு இனம் இல்லை, அதற்கு மொழி இல்லை, அது குழந்தை, அவ்வளவுதான். அம்மாவை தெரியாதா? தெரியாது. தாயை குழந்தைக்கு தெரியாது, பிறந்த குழந்தைக்கு தாய் தெரியாது. விலங்குக்கு தெரியும், நாய்க்குட்டிக்கு தாயின் மடி தெரியும், கன்றுக்குட்டிக்கு தாயின் மடி தெரியும், ஆனால் பிறந்த குழந்தைக்கு தாயின் மடி தெரியாது, தாயும் தெரியாது. பிறந்து ஒரு 3 நாளைக்கு கூப்பிட்டுட்டீங்கன்னா கூப்பிடுற பக்கம் திரும்பாது. பார்த்துருக்கீங்களா? நீங்க இங்கிட்ட இருந்து கூப்பிட்டா இப்படி அப்படி பார்க்கும். கேட்கும் திறன் இல்லை என்பது பொருள் இல்லை, கேட்கும் திறன் இருக்கும், ஆனால் எந்த திசையிலே இருந்து சத்தம் வருகிறதோ அந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்கிற அறிவு இருக்காது. 45 நாட்களுக்கு கண்ணீரே வராது குழந்தைக்கு, தெரியுமா? வீட்டை சொல்லுவாங்க, அழுகுது பாரு, கல் அழுக, ஒரு சொட்டு கண்ணீர் வரல. அது கல் அழுக எல்லாம் கிடையாது, 45 நாட்கள் வரையில் குழந்தைக்கு கண்ணீர் சுரப்பிகள் உருவாவதே இல்லை. கண்ணீர் சுரப்பி உருவான பிறகுதான் அது கண்ணீர் வருகிறது. பிறக்கிற போது ஒரு குழந்தை தனித்த ஆளாக வருகிறது. யாரிடத்தில் அன்பு செலுத்துகிறது? அதற்கு என்ன மொழி? நான் சொன்னேன், அதற்கு மொழி இல்லை, அதற்கு இனம் இல்லை, அதற்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நீங்க யாரு? நீங்க உங்க அப்பா அம்மா பிறக்கும் போது நீங்க என்ன பாரதி கிருஷ்ணகுமார், கிருஷ்ணகுமார் என்று பெயர் வைத்திருப்பதால் இந்துவாக அறியப்படுகிறேன். ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்துவாகிவிட்டேனா? நாய்க்கு பிறந்தது நாய் தானே. என் பெற்றோர்கள் இந்துவாக இருக்கலாம், பிறக்கும் போது நான் இந்து இல்லை, நான் குழந்தை, எனக்கு சமயம் இல்லை, எனக்கு இனம் இல்லை, எனக்கு மொழி இல்லை. இன்னும் சொல்ல போனால் 1.5 வயது வரையில் சிறு சிறு சொற்கள் பேசுகிற வரையில் ஒரு குழந்தை உலகத்தோடு உரையாட பயன்படுத்தும் குழந்தையின் பூமொழி அழுகை மட்டும்தான். பசித்தால் அழுகும், ஆமா, அழுகையால் ஏதாவது உலகத்தோடு அழுகிற போது யார் எடுத்து உணவு தருகிறார்களோ அவர்கள் மீது அது அன்பு செலுத்தும். அது தாயாக இருக்கிறார், அதான் விஷயம்.